ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நவீன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையாலுமே ஒரு வேற லெவல் ஒரு டாபிக்ங்க. பிக் பாஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பல பேருக்கு பிடிக்கலாம், இல்லை பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு இருக்கும். குறிப்பாக கேமராஸுங்க, என்ன தாண்டா கேமரா யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ கிளியராக இருக்குது, ஒருவேளை இத்தனை மெகா பிக்சலாக இருக்குமோ, எவ்வளோ மெகா பிக்சலாக இருக்கும், நார்மலாக ஃபோன்லேயே எவ்வளோ பெருசு இருக்குது, என்ன மாதிரியான மெகா பிக்சல்ஸ், குறிப்பாக விலை எவ்வளோ, அதில் இருக்கக்கூடிய சில பல ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பிக் பாஸ் லவ்வர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து என்னெல்லாம் கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க, இத்தனை கேமரா இருக்கே, என்ன விலை இருக்கும், ஸோ அப்படிங்கிற பல குழப்பங்களை ஒரு புது டெக்னாலஜியை நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ஷோவை பற்றி பேசலைங்க, ஷோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேமராவை பற்றி சில விஷயங்கள் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா, கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும், பிரமிப்பாக இருக்கும். ஹாப்பி மினிட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் லால் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பா, பிக் பாஸில் யூஸ் பண்ணக்கூடிய கேமரா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோனியனுடைய கேமரா தான். மாடல் நம்பர் BRCH900 அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாடல் நம்பர். ஸோ இந்த கேமராவுடைய விலை என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோட இறுதியில் சொல்கிறேன். ஸோ கூகுள் பண்ணி பார்க்காம ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சில ஃபியூச்சர்ஸ் மெகா பிக்சல்ஸும் நான் இந்த வீடியோவோட போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில ஃபியூச்சர்ஸ் பார்த்துருவோம். இந்த கேமராவில் பார்த்தீங்க, இந்த வீடியோ கேமராவில் பார்த்தீங்கன்னா PTC அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்கு நண்பா. அதாவது ரொம்ப சிம்பிள்ங்க, பேன் டில்ட் ஜூம் அப்படிங்கிற மூணு ஒரு ஆப்ரேஷன் இதில் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை நான் ஃபோனில் நோட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், அண்ட் தென் ரிப்பீட் பண்ணிக்க முடியும். ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ஓகே, அதனால ரிப்பீட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்படி இருக்குது கேமரா பொசிஷன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்படி இப்போ இதான் பொசிஷன் ஏன்னு வச்சுக்கோங்க, இது பொசிஷன் பின்னு வச்சுக்கோங்க, A to B and then B to A, இந்த மாதிரி எத்தனை தடவை வேணாலும் அந்த கேமரா போயிட்டு போயிட்டு வரும், செலக்காமல் உழைக்கக்கூடிய ஒரு கேமராங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 14x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் டிஜிட்டல் ஜூம் ஆப்வியஸாக இருக்கும். ஸோ 14x ஆப்டிக்கல் ஜூமை தாண்டி ரொம்ப 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 ஸ்மூத் அண்ட் சீம்லெஸ்ஸான ஜூமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்கும். சல்லுன்னு போகிறது, அப்புறம் இந்த அதாவது ஆட்டோ ஃபோக்கஸ் இஷ்யூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபோக்கஸ் இஷ்யூன்னு, பிளர்ராகி நம்ம டேப் பண்ணால் ஃபோக்கஸ் கிளியர் ஆகும், அந்த மாதிரியான எந்த பஞ்சாயத்துமே இல்லை, ரொம்ப சீம்லெஸ்ஸாக வந்து அது ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். சோனி கேமராஸில் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஜூம் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜூம் பண்ணாலும் எஸ் டேட்டா லாஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும், பட் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய கேமரா அளவுக்கு இருக்காது, ரொம்ப மைனூட்டாக இருக்கும். சில பேருக்கு டேட்டா லாஸ் ஆயிருக்கா இல்லையானே தெரியாது, அவ்வளோ சீம்லெஸ்ஸான ஒரு டெக்னாலஜிங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சரிப்பா இவ்வளோ இவ்வளோ பெரிய கேமராவாக இருக்கே, இதில் இருக்கக்கூடிய மோட்டர் சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ரொம்ப 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 சைலண்ட்டான கேமரா இது. கேமரா ஆனில் இருக்கா ஆனில் இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ சைலண்ட்டான ஒரு கேமரா இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆடியோவை வீடியோவோட ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணணும், லிப் சிங்க் இருக்காங்கிறத செக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு யூடியூப் வீடியோக்கே இவ்வளோ இருக்கும்பொழுது அத்தனை கேமராஸு, எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஓட மைக் என்ன, அதில் வரக்கூடிய ஆடியோவை அந்த வீடியோவோட ஒழுங்காக மேட்ச் பண்ணணும், எல்லாம் ஒழுங்காக இருக்காங்கிறத செக் பண்ணணும், 24 hours ரெக்கார்டிங்லேயே இருக்கும். ஸோ எந்த கண்டென்ட் யாருக்கு போடலாம் அப்படிங்கிற எடிட்டர்ஸ் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே, ரொம்ப டஃப்பாக இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம், பட் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். தலைகீழாக இன்ஸ்டால் பண்ணணுமா பண்ணிக்கலாம், இப்படி இன்ஸ்டால் பண்ணணுமா பண்ணிக்கலாம், ஸோ நம்மளுடைய விருப்பம் தான். ரொம்ப ஈஸியான இன்ஸ்டாலேஷன் தான் நம்ம இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது 270 degrees வரைக்கும் உங்களுக்கு டேர்ன் ஆகும். ஸோ பின்னாடி ஒரு செவர் இருக்குது அப்படின்னா செவத்தில் எப்படி அட்டாச் பண்ணிட்டாங்கன்னா இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு டில்ட் ஆகும், பின்னாடி ஆப்வியஸாக செவருதாக இருக்க போகுது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே, அதாவது இந்த கேமராவை ஒரு கேமரா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும், பட் அவ்வளோ கேமராஸ் இருக்கும்பொழுது ஒரு கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்கும் நண்பா. அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 கேமரா வரைக்கும் அவங்க இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அந்த கண்ட்ரோல் யூனிட் மூலியமாகவே நம்ம எப்படி அந்த 10 கேமரா, சப்போஸ் ஒரு 10 கேமரா ஒரு கண்ட்ரோல் யூனிட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 10 கேமராவோட டில்ட் பண்ணுறது,
ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டேய் ரேட்டை சொல்லுடா அதானே சொல்கிறேங்க, கொஞ்சம் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து வேறு என்ன சொல்லலாம் உங்களுக்கு, யா டேலி லைட் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு லைட் இதில் இருக்குங்க. அது என்னடா டேலி லைட் சப்போர்ட் அப்படின்னா, ரெக்கார்ட் ஆனவுடனே பொதுவாக அந்த மாதிரியான பெரிய பெரிய ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல கேமரா ஆங்கிள்ஸ் வரும், பட் அதை ஹோஸ்ட் பண்ணுற விஜே பார்த்தீங்கன்னு வைங்களேன் கரெக்டாக அந்த கேமராவை பார்த்து பேசுவாங்க. ஒரு கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க, டக்குன்னு இன்னொரு கேமராவை பார்த்து பேசிட்டு சைன் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு எந்த கேமரா ஆனில் இருக்குது அப்படிங்கிறத ஹோஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியணும், பேசுகிறவங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் அந்த கேமராவுக்கு கீழேயே ஒரு இண்டிகேட்டர் மாதிரி ஒரு ரெட் கலரில் குட்டியாக லைட் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தெரியும் ஓகே இந்த கேமரா ஆனில் இருக்குது, நம்ம இந்த கேமராவை பார்த்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இண்டிகேஷன் தான் அந்த டேலி லைட் கேமரா அப்படிங்கிறது. ஃபைனலாக இந்த கேமராவுடைய மெகா பிக்சல்ஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம நார்மலாக நம்ம ஃபோனில் டே 64 மெகா பிக்சல் இல்லையா நான் வாங்க மாட்டேன், 48 தானா 108 தானா அந்த அளவுக்குலாம் போயிட்டாங்க. 108 மெகா பிக்சல் இல்லைன்னா அந்த ஒரு ஃபோனே இல்லைங்கிற அளவுக்குலாம் இப்போ பேசுகிறாங்க. பட் இந்த பிக்பாஸில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சோனியினுடைய கேமராவோட மெகா பிக்சல் 2.07 மெகா பிக்சல். எஸ் நீங்கள் நம்புவீங்களா நம்பலையான்னு தெரில, நீங்கள் இந்த மாடல் நம்பர் போட்டு மெகா பிக்சல் எவ்வளோன்னு டைப் பண்ணி பாருங்கள் கூகுளில், அதுவே உங்களுக்கு சொல்லும். ஸோ 2.07 மெகா பிக்சல் தாங்க இந்த கேமராவுடைய சென்சாரோடைய சைஸ், ஐ மீன் சென்சாரோட சைஸ்ன்ட்டேனே மெகா பிக்சல். பார்த்துக்கோங்க இப்போ எப்படி இருக்குன்னு, லோ லைட்டில் வேறு லெவலில் இருக்குங்க சத்தியமாகவே. ஏன்னா 2.07 மெகா பிக்சல் சைஸில் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் பிக்பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேமரான்னு இல்லை, ஏகப்பட்ட இடத்துல கோப்ரோ செட்டப்பும் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன நிறைய கேமராஸ் வச்சுருப்பாங்க. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கேமரா தான் நமக்கு எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கண்ணில் தென்படும். ஃபைனலாக நான் ஓகே ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் நார்மலான விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஒரு 2 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட $10,000 ஒரு 9 லட்சரூபாலேருந்து 10 லட்சரூபா வரைக்கும், ஒரு 8 லட்சரூபாலேருந்து 10 லட்சரூபா வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து போமே. இந்தியாவில் எந்த ஒரு வெப்சைட்லேயுமே இது அவைலபிளாக இல்லை, நானும் தேடிட்டேன். யூஎஸ் வெப்சைட்டில் வந்து டாலரில் தான் போட்டிருக்கு, அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை என்ன எதுங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட ஒரு கேமரா நான் சொல்கிறது ஒரு பீஸ் மட்டுமே 8 லட்சரூபாலேருந்து 10 லட்சரூபா வரைக்கும். இதில் 4K மாடலும் இருக்குது, ஃபுல் ஹெச்டி மாடலும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸில் ஃபுல் ஹெச்டி தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க ஒரு கேமராவே 8-10 லட்சரூபான்னா மினிமம் அங்கே 20-25 கேமராவாவது இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு தமிழ் நிறைய இடத்துல ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பாப்புலராக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குறிப்பாக இந்த ஷோக்கு வந்து நிறையா பேர் கருத்து தெரிவிக்கலாம், நல்லா இல்லை இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, நிறைய பேர் அதை பசாவும் பார்க்குறாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கேமரா செட்டப்பாக இருக்கணும், அதை எடிட் பண்ணுறவங்களுடைய டெக்னிக்காலிட்டி ஸ்கில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெருமைக்கும் வைக்க முடியாத இருக்குது. ஸோ நான் ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் நம்ம ஜாலியாக என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தேடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் அது என்ன தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியோடு இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திப்போம். குப்பிச்சு குப்பிச்சு வரேன்.